எல்லோருக்கும் வணக்கம். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி. ஜாலியாக பேசலாம், எந்த விஷயத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். நம்ம இதில் சின்ன விஷயம் நினச்சி விட்டுருப்போம், அதான் பார்த்திங்கன்னா நம்ம பரம்பரைக்கே ஒரு பெரிய பகை வந்திருக்கும். சின்ன விஷயத்துக்கு உதாரணம் குண்டூசி. குண்டூசி தானே என்னவோ, ஆனால் குண்டூசி பயன்படுத்துகிற விஷயம் பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா டேபிள்லையும் பார்த்தா ஒரு பாக்ஸ், கண்ணாடி பாக்ஸ் தான், அதுக்குள்ளே குண்டூசி இருக்குது. இந்த ஃபைலாக அதை குத்தி வைப்போம், இது கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்லிப்பாக அதை குத்தி வைப்போம். இப்போ குண்டூசி, அது புது ஷர்ட் வாங்கினா அது அழகாக அந்த காலருக்காக போடுறாங்க. பல விஷயத்துக்கு குண்டூசி பயன்படுது, சின்னது தான். அதே குண்டூசி கீழே குத்தி காலை குத்தினா பெரிய விஷயம், பெரிய ப்ராப்ளத்துக்காகும். அதனால் இது சின்ன விஷயம், அது பெரிய விஷயம்லாம் நம்ம முடிவு பண்ணுவோம்னா இன்றைக்கி டாக்டிக்ஸில் புகார் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ, வணக்கம். 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 உங்கள் பேர்? நிவேதா ஸ்ரீ. நிவேதா? நிவேதா ஸ்ரீ. ஸ்ரீ, என்ன பண்ணுறீங்க? பயோடெக்னாலஜி படிக்கிற, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில். அப்படியா, ரைட். பி எது? பிடெக். பிடெக். ஓகே. எதிர்கால லட்சியம்? சிவில் சர்வீசஸ் ட்ரை பண்ணணும்னு. சிவில் சர்வீஸ் தான். மக்களுடைய தொண்டர்கள். என்னம்மா? மக்களுடைய தொண்டர்கள். தொண்டர். ஐஏஎஸ் மட்டும் இல்லை, அந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்னாலே சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க வந்து தே ஆர் நாட், அவங்க ஹெட் கிடையாது. அதே நேரம் அவங்க இருக்கிற சமுதாயத்தை அவங்க சீர்படுத்துறாங்க, அதுதான் அவங்களோட வேலை. ஓஹோ, சீர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பொண்ணை எதிர்க்க பார்க்குறோம். சரி, ஒரு பொண்ணுங்களை, சரி வேணாம், பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்? பொண்ணுங்களுக்கு ஜாலியாக பேசுகிற பசங்களை பிடிக்கும். ரொம்ப அவளை மட்டும் தட்டியும் பேசக்கூடாது, அவங்கள கலாச்சிடக்கூடாது அந்த இடத்துல, அவங்கள உயர்வாக பேசிட்டு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும், ஒரு பப்ளிக் பிளேஸ் போனாலும் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு அட்ராக்ட் ஆகிடுவா பையனுக்கு. இல்லை, அது அப்படி இல்லை, இது ரெண்டு பேருக்குமே சூட் ஆகும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. நம்மளை ஹர்ட் பண்ணாமல் நம்மளை பற்றி உயர்த்தி ரெண்டு வாரத்தை பேசும்போது இல்லை, நம்ம நல்லா ஜாலியாக கேட்டுட்டு தான் இருப்போம். சில பேர் பார்த்தோன்னே அதை குண்டூசி குத்துற மாதிரி தப்புன்னு கேட்கக்கூடாத கேள்வி கேட்பாங்க, அது அவங்க அங்கிட்ட அரை நிமிஷம் கூட பேச முடியாது. ஆனால் நம்மளை புகழ்ந்து பேசினால மணிக்கணக்கில் கேட்போம். அதுவும் பெண்களை புகழ்ந்து பேசணும் வச்சுக்க, அவங்களுக்கு அப்படியே சொக்கராமல் இருக்கும். உனக்கு எந்த மாதிரி உயர்த்தி பேசினா பிடிக்குமா? நல்ல பசங்களா, டீசெண்டாக மரியாதை கொடுத்து பழகிற பசங்களை எனக்கு பிடிக்கும். அப்படியா? ஆமாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு உதாரணம். நான் கூட்டிகிட்டு வந்தது, என்னை கூட்டிகிட்டு வந்ததும் என்னோட ஆண் நண்பர் நவீன் தான். அங்கே இருக்கிறவங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எல்லாம் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்க தான். பசங்க தான். யா, அவங்களோட லிமிட் அவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அவங்க தள்ளி நிற்கணும், ஓகே இது அவளோட பர்சனல்னா அவங்க எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க அவங்க கிட்ட. அண்ட் அதே நேரம் நான் சொல்றதையும் எடுத்துக்க கூடிய ஃப்ரெண்ட்ஸா அவங்க இருக்காங்க. ரொம்ப கரெக்டா அளந்து வச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, ஜாலியா இருக்கிறதுல செம்ம ஜாலியா இருப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா கலாய்ப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா சில இடத்துல நமக்கு நம்மளோட பிரைவசிங்கும் போது அதுல அவங்க பீ பண்ண மாட்டாங்க உங்களுக்கு, அந்த இடத்துல அவங்கள தே நோ தேர் லிமிட். இதுல தானே நான் அப்பா அம்மா பசங்களை பாக்குற ஒரு கண்ணோட்டம் வேறையா இருக்கு, ஆனா நீங்க ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்குள்ள பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. என்னோட அம்மா வந்து கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு விதி விலக்கு. இந்த மூணு பேருமே என் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா முதல்ல நான் எங்க அம்மாக்கு தான் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லாருமே எங்க அம்மா கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸோ எனக்கு அது வந்து வித்தியாசமாப்படவில்லை. என்னோட பேரண்ட்ஸுங்கிற முறையில எங்க அம்மா கிட்ட எனக்கு அந்த ஒரு இது வந்தது இல்லை. எனக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க யார் மேல? என் ஃப்ரெண்டு மேல. அப்படியா? அவர் என்ன பண்றாரு? அவங்க வந்து நியூ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க, பிகாம் படிச்சிட்டு. கூப்பிடுங்க, வர. எப்படி கூப்பிடுங்க? தமிம். வாங்க. வணக்கம். ரொம்ப பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்காங்க, ரொம்ப டீசென்டான பையன். அவனுக்கு எல்லாம் எதுன்னு தெரியும். எல்லாம் இல்ல, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் படிச்சிட்டு. பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரியான பசங்களை பிடிக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்க. பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ண பசங்களா நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக ஒரு பொண்ணை பற்றி அவளை அப்ரோச் பண்ணணும்னா அவளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்ரோச் பண்ணுற பற்றிலாம் நான் கேட்கல, நான் கேட்டது ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டேன். அட்ராக்ட் பண்ணணும்னா அவள் முன்னாடி கொஞ்சம் சீன் போடணும். என்ன தெரியாதோ நான் சொல்லிடுவேன்.
அப்போ வந்து ஓ இவன் இந்த பையன் பைக் வச்சுட்டு வீலிங் உயிரை பணம் வைக்கிற விஷயமாச்சே. அது உயிரெலாம் பணம் வைக்கிறது இல்லை, இது நார்மலாக இப்போ எல்லா பசங்களும் பண்ணுறது. தப்பாச்சு அது, உண்மையில தப்பாச்சே அது. எதுக்கு அது இப்போ உங்களுக்கு ஆட்லாம் போடுறவங்க கீழே போடுறாங்க, இதெல்லாம் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணுற வேலை, நீங்கள் எதுவும் பண்ணி கை கால் வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்களாம் ஒரு பொறுப்பில் இருக்கிற பசங்க, பொறுப்பில் வரும்போது ஜாலியாக இருக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப உஷாராக போச்சு, ஜாலினா ஜாலி தான், அதிலலாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்லிச்சு. நீங்கள் ஜாலியை விட்டு ஒரு படி மேலே போய் ரிஸ்க் எடுக்கிறீங்களா லவ்வுக்கு? ரிஸ்க்குன்னா இல்லை, இது எனக்கு தெரியல. இது நார்மலாக பண்ணுன்னு தோணுச்சுன்னா வந்து செஞ்சிடறது. சரி அப்படியா, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணால் பொண்ணுகள் பிடிக்கும்? கேஷுவலாக இருக்கணும், ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், அட்ரா பார்க்க கொஞ்சம் ஃபங்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பொண்ணுங்களுக்கு ஃபார்மல்ஸ் பிடிக்கும், சில பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ஃபங்கி கேஷுவல்ஸாக இருக்கும். சில பொண்ணு சில பொண்ணு நம்ம பார்க்க பிடிக்குவானா? நான் கேஷுவல் தான் எப்பவுமே போனேன். கேஷுவல் கேஷுவல்ஸ் ரைட். எப்போவுமே ஷூ போடுறது முக்கியம், ஷூ போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நான் இப்போ நாலு பேர் இப்போ ஷூ செப்பல் போட்டு போகிறேன்னா அந்த இடத்துல ஒரு ஷூ போட்டு ஒரு பையன் நிற்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணு நமக்கு பார்ப்போம். நீங்கள் எப்போ ஷூ மெயின்டைன் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பாத்ரூம் போகும்போது கூட அப்போ செப்பல் செப்பல் ரைட்டு. இப்போது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது வந்து ஃபன்னுக்காகன்றது ஒன்று இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்களுக்குள்ளே ஏதாவது சூட்சம் இருக்கணும். கேட்கலாம் கேட்கலாமா? கேட்கலாம். என்னம்மா கம்ப்ளைண்ட்? என்ன ரொம்ப நிறைய நேரம் நெட் இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறான். இன்டர்நெட் அறிவை வளர்த்துக்கிறாரு இல்லையே, ஃபுல்லாக சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபேஸ்புக் இருக்குல்ல அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்னு ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோஸ்க்கு மட்டும்னு. சரி, அதனால அந்த அந்த இதில் போனான்னா இப்போ 40 இயர்ஸ் ஒரு ஆன்டி மலேசியாவில் இருக்குது, அந்த ஆன்டி கூட வீடியோ காலிங் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா இதான் அவருடைய தொழில் ரகசியம் பண்ணுறானா இல்லையான்னு கேளுங்க சார். இது பார்த்தோம் ஃப்ரெண்டானோ சரி ஓகே ஃப்ரீயாக இருந்தேன்னாங்க. என்ன இதுக்காக ஷூ போட்டு கேஷுவல் போட்டு ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணின்னு போய் என்ன யாருமா 40 வயசு அதான் அவர் என்ன பண்ணும் பழி வாங்கணும். ஒரு தடவை மௌனம் என்ன சொன்னியா உன்னை அசிங்கமாக எடுத்து காட்டுறேன் இப்போ போடு. அது மாதிரி தான் பண்ணிடலாம். சரி வேற என்ன கம்ப்ளைண்ட்? வேற என்ன, ஃபைனல் எக்ஸாமில் 12th வந்து அவனுக்கு மார்க் குறைஞ்சிச்சு. காரணம்? காரணம் என்ன, பொண்ணு தான், ஒரு பையனுக்கு பின்னாடி என்ன இருப்போம், ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணால் அவனுக்கு மார்க் குறைஞ்சிச்சு. 12th மார்க் குறைஞ்சது காரணம் ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணே சொல்லுது. ஆமா, என் ஃப்ரெண்ட் இல்ல அவன். கேட்பரி டைரி மில்க் ஷாட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு சின்ன பிரேக். டாக்கெட் ஈஸி, ஓ டாக்கெட் ஈஸி. கேட்பரி டைரி மில்க் ஷாட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு அற்புதமான ஒரு மாணவி ஒரு மாணவன் ஜாலியாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பம் சொன்னீங்க 12th மார்க் குறைஞ்சதுக்கு ஒரு பொண்ணு காரணம், ஒரு பொண்ணு காரணம், அந்த ஒரு பொண்ணு யார், எதனால், எப்படி, நீ சொல்லியா? எனக்கு பிடிச்சது இல்ல, ஏதோ காரணத்தினால ரெண்டு பேரும் பேசுறது நிப்பாட்டிட்டாங்க. அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எங்க சொந்த ஊர் திருநெல்வேலி, அங்கதான் படிச்சோம் நாங்க. சோ வந்து இவங்க இங்க வந்து பேசுறது இல்ல, அதனால பையன் ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிட்டான். ஜாலியான பையன், அப்படியே உம்முன்னு அப்படியே யார்கிட்ட பேச அந்த மாதிரி ஆயிட்டான். இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய காரணம், இப்ப அவங்க மறுபடியும் கான்டாக்ட்ல வந்திருக்கு அந்த பொண்ணு. அதனால மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இம்ப்ரூவ்டு, அது இம்ப்ரூவ் ஆகுதோ குறையுதோ அது இல்ல இப்ப விஷயம். இப்ப அவன் வந்து சொல்றான் எனக்கு ஜாலியா இருக்கு திருப்பி பேசும்போது அப்படி சொல்றான். எனக்கு மறுபடியும் அந்த பொண்ணு விட்டு போச்சுன்னா கஷ்டம் யாருக்கு, அவனுக்கு தானே. என்ன அக்கறை,
உங்க சைடுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, யாரு? நவீன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்காம முன்ன இருப்பான், என்ன விஷயம் பார்த்தா வாட்ஸ்அப்ல சாட் பண்ணலாம்பா, இல்ல ஹாய் சொன்ன மச்சான், ரிப்ளை வர்றது 20 நிமிஷம் ஆகுதுரா, என்ன பண்றானே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறான். டேய் விடுடானா கேட்க மாட்டேன்றான் சார். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஒப்புக்கொள்கிறேன். சரி, இவங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அவங்க படிக்கிறாங்க, படிப்பை பத்தியும் அவங்களுடைய கொள்கை பத்தியும். இப்போ அவங்க சைனா போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் சைனாக்கு எதுக்கு போனீங்க? அப்படி கேளுங்க சார். முதல்ல ஆனா கொஞ்சம் சைனாக்கார போன மாதிரி இருக்குது கொஞ்சம். இன்ஜினியரிங் படிச்சிருக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு படிக்கவே பிடிக்கலடா, எக்ஸாம் தர ஒழுங்கா எழுதல, சொதப்பிக்கிச்சு, எப்படி அரியர் தான். அடுத்து ஐஏஎஸ் பண்ண போறேன் திடீர்னு சொல்லுது. உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்து நிக்க என்ன போலுது? என்ன மூணு வாட்டி மாறி மாறி வந்தீங்க? இல்ல அப்படி இல்ல சார், என்னோட பாஷன் வந்து என்னன்னா பயாலஜி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயாலஜி, ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். எங்க அம்மாக்கும், எங்க அம்மா ஆயுர்வேதிக் டாக்டர்ங்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் அம்மாவும் ஆசைப்பட்டா நான் டாக்டர் ஆனும்னு. அதனால ரொம்ப ட்ரை பண்ணி அங்க போனோம். நான் பியூர் வெஜிடேரியன். அது அங்க போயிட்டு அந்த சூழல், அந்த கிளைமேட், என்வாயன்மெண்ட் எதுவுமே எனக்கு சுத்தமா செட் ஆகல. நான்வெஜ் அது இது. ஸோ அதுக்கு மேல -40 degrees குளிர், இதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் ரீசன் சொல்லக்கூடாதுதான் படிக்கிறதுக்கு. இருந்தாலும் ரொம்ப அட்வர்ஸா இருந்தது கண்டிஷன்ஸ். படிப்பு தொழில் ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா பசி நோக்கார் சொல்லுவாங்க, கர்மமே கண்ணாயினார். இதெல்லாம் படிச்சிருக்கல. அப்புறம் ஒரு நான்வெஜ் வச்சுட்டாங்க அங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. 40 degrees இதெல்லாம் வந்து சரி, டிகிரியை பார்க்கணும் போது 40 degrees பத்தி எதுக்கு பார்க்கணும்? ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போயிட்டா நடுத்துண்டம் என்னதுன்னு சொல்லிடணும். இது உனக்கு ஒத்து வராது. ரைட், ஓகே, சொல்லணும்னு சொன்னேன். இனிமேல் அப்படி பழகிக்கிறேன் சார். பாம்பு சாப்பிடுறீங்க? இல்ல, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா அங்கேயும் சர்வே பண்ண ட்ரை பண்றேன். சரி, அதனால திரும்பி வந்துட்டேன். அதனால நான் பயாலஜி ரிலேட்டடா பயோடெக்னாலஜி எடுத்தேன். எப்போதுமே எனக்கு வந்து சோஷியலா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்போதுமே இருக்கு. அது அதை பத்தி கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும். ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு. இல்ல, அது ஒரு லெந்தி லிஸ்ட் சார். என்னோட லைஃப்ல நான் நிறைய கோல் செட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் ரீச் பண்ணணும் சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டிகிரி இருந்தா தான் ஐஏஎஸ் ஆக முடியும். அந்த டிகிரிக்காக நான் பயோடெக்னாலஜி எடுத்தேன். இதுல என்ன தப்பு? பயோடெக்னாலஜி, பயாலஜி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அங்கேயும் கூட நான் ரிலேட்டடா தானே இருக்கேன். எனக்கு எப்படி டெசிஷன் மேக்கிங் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அவங்க சைடுல உங்க சைடுல யார் வந்து? இனியவன் சார். எனக்கு சொல்லுங்க, பொதுவாகவே மனிதன் வந்து ஒரு சோசியல் அனிமல் தான். ஸோ அதெல்லாம் இன்ட்ராக்ட் ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது, அதனால தான் சைனாலேருந்து எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு ஒத்து வரல. ஒரு சொசைட்டியில் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறது, அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. பொதுவாகவே ஒரு மனிதன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சொசைட்டியில் இன்ட்ராக்ட் ஆகிறானோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இப்போ நமக்கு அந்த மாதிரி காரணிகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. உறவினர்கள்ட நம்ம அவ்வளோ இதாக இருக்கிறதில்ல, உறவினர் நிகழ்ச்சிகள் நம்ம கலந்துக்க முடியலை. அப்படி இருக்க நமக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி வந்து சோசியல் நெட்வொர்க்கிங் தான். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நாங்கள்லாம் ரிலேஷன் விழாக்கெலாம் போகிறதில்ல. அப்படி யார் உங்களை தடுத்தாங்க? இல்லை அப்படிலாம் வகுத்துக்காதீங்க, போங்க, எல்லோரையும் சந்திங்க. இந்த திருமணம் போன்ற விழாக்கள் வைக்கிறதே வந்து மகிழ்ச்சியை கூட்டிக்கிறதுக்கு, நட்பை வளர்த்துக்கிறதுக்கு தான். அதில் போயில இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஒத்து வராது, அந்த வார்த்தை போட்டுறாதீங்க, இதை பார்த்து வாங்க. ஆமாங்க, அதெல்லாம் பழைய ஆளுங்க தான் கல்யாணத்துக்கு போவாங்க. நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த க்ரஷ் லவ் அந்த விஷயம் வந்து அது ஒன்றும் தப்பான விஷயமா எனக்கு தெரில. அதனால தான் மார்க் குறைஞ்சி அப்படிங்கிறதும் வந்து அது க்ரஷ்ஷு. நீ எப்படி முடிவு பண்ண லவ் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கூட ஒரு வார்த்தை சொன்னது பப்பி லவ். என்னென்ன வார்த்தையை பிடிச்சிருங்க, பப்பி லவ், க்ரஷ்ஷு, இன்ஃபாக்சுவேஷன். கண்ணு காட்டுறான் அப்படி. நான் பப்பி லவ்னு சொல்லும்போது பப்பி லவ்னு சொன்ன கொன்னுடும் பார்த்தியா? இதுக்கெல்லாம் மறந்துடலா நீ? அதானே கேட்டேன், நீ விட்டு ஐபிஎஸ் இல்லை விட்டு ஐபிஎஸ் இல்லை. அவர் வந்து அது அதனால தான் மார்க் குறைஞ்சி அப்படிங்கிறதே வந்து ஏற்றுக்கிற மாதிரிலாம் இல்லை. மார்க் குறைஞ்சவனுக்கு தான் தெரியும். இல்லை அவர் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அது உனக்கு மார்க் குறைஞ்சிருக்கா எப்போ? அது இல்லை, நான் அந்த வருஷத்துலேருந்து போனதில்லை. போனதில்லை, நீ மட்டும் தப்பிச்சிட்ட அது மாதிரி பழத்தில் விழாமல். அவன் மாட்டிக்கிட்டு விழுந்தவன் பார்த்து
காதலுங்கிறத மாட்டிட்டு விழுகிறதா வந்து ஏன் நினைக்கணும்? அதுவும் அது சில பேர் வந்து காதலுக்காக கூட இப்போ படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்த பசங்களும் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாமே. இவர் அப்படி இல்லையே, மார்க் குறைஞ்சிருக்காரு. இல்லை அதுக்கு அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது, அதுக்கு வேற வேறு காரணங்களும் இருக்கு. காதலிக்கலாம் ஒரு மார்க் கம்மியாக தான் வாங்குவார், அதான் வாதம். இல்லை அப்படியும் இன்னும் நிறைய கருத்து நம்ம கேட்போம். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட் ஃபிலிம் டாக்கெட்டீஸில் ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட் ஃபிலிம் டாக்கெட்டீஸில் ஒரு அறிவாளியான பசங்க, இவங்க மேலே எதனா கம்ப்ளைண்ட்? நீங்கள் அவங்க மேலே ரொம்ப ஷார்ட் டெம்பர் சார். ஷார்ட் டெம்பர்னு கம்மியிருந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர், எதுக்கு எடுத்தாலும் சீக்கிரம் கோவம் வந்துடும் சார். நீங்கள் பார்த்துக்கலாம், பேஸ்டில் ஒரு கமெண்ட் பண்ணோன்னா அவர் டக்குன்னு பொங்கிடுவாங்க. ஆமாம், கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களால, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் சார். ஷார்ட் டெம்பருக்கு ஒரு சம்பவம் சொல்லுங்கள். வீட்டிலேருந்து காலைல சிம்பிளாக கிளம்ப சொல்ல, மழை பெய்யுது செப்பல் போட்டு செப்பல் போட்டு போ, ஷூ வேணாம், நான் ஷூ தான் போடுவேன். அந்த ஒரு ஆடம்பர்னஸ் ஒரு சீக்கிரம் கோவம் வந்துடும் எதுனாலும். என்ன ஷூ போடணும்னு சொல்கிறீரு? இப்போ திடீர்னு நீயே ஷூ போகிற தப்புன்ற கா, மழை பெஞ்சிருக்கு சார். மழை பெஞ்சா ஷூ போடக்கூடாது. ஓகே, கடலை போடுறதுல மன்னன் ஒதுக்கு மாதிரி இருக்கும். என்ன ஃபோட்டோ ஜெனிக் ஃபேஸ் நமக்கு அந்த மாதிரியா? ஒரே நிறைய சார், நிறைய செல்ஃபி எடுப்பேன். எப்படி ஒரு அந்த தைரியம் வந்துச்சு, நம்ம ஒரு நம்பிக்கை வந்துச்சு? ஃபேஸ்புக்கில் போடுறேன்னா அவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட மொக்கையா இருக்க பசங்கலாம் நல்லா லைக் பண்ணி சொல்லாமல் வாங்குறதுல அந்த மாதிரி பேச கூடாது. நம்மளோட மாற்றம் இவனே வந்துட்டான் அப்படின்னு, நம்ம ஏன் வந்தோம் அதில் நமக்கு தெளிவான பதில் வேணும். நம்ம ஏன் ஜெயித்தோம், நம்ம வந்து நம்ம தோத்தோம்னா கூட அதை ஒத்துக்கணும். நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் அதனால தோத்தோம் அப்படின்னு தான் ஜெயிச்சதுக்கு நீங்கன்னு எடுத்துக்க முடியும். அவரோட பெஸ்ட் ஃபோட்டோவே என்னோட ஃபோட்டோ தான் சார், அவர்கிட்ட கேட்கலாம். இப்போதான் சொல்றான் அவரோட பெஸ்ட் ஃபோட்டோவே என் ஃபோட்டோ. இது என்னவோ எப்படி இருக்கு, அவன் ஃபோட்டோ எடுத்தது இவனால தான் பெருசாச்சுன்னு சொல்லிறேன் பாருங்க. டாப் ஆச்சு பாரு, உண்மையா அது? ஆமா சார். நான் போட்டோக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலேன்னு கேளுங்க சார், எங்க இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், இலவசமா போட்டு விட்டா எல்லா ரெஸ்பான்ஸ் தான். இல்ல என்னன்னா சார், அவனோட அக்கௌண்ட் போய் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோக்கு ஒரு 6 லைக், 8, 12 அப்படி ஆட் ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கும். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போய் மச்சான் ஷூட் பண்ணலாம்டா, அவங்க வீட்லயே பண்ணலாம் சொல்லி லொகேஷன்லாம் அவன் வீட்டு பின்னாடியே போய் எடுத்தோம் சார். அவன் அடுத்த நாள் அவன் எடுத்து எடிட் பண்ணி அவனுக்கு சென்ட் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்கில் போடுற மச்சான் அப்படின்ட்டு போட்டான். அடுத்த நாள் எனக்கு வந்துச்சு மெசேஜில், நோட்டிஃபிகேஷன் வந்தது அவர் போட்டார் அப்படின்னு. நை அடுத்த நாள் நைட்டே கால் பண்ணுறான், மச்சான் இது வரைக்கும் எனக்கு 100 லைக் என் ஃபோட்டோக்கு வந்ததே இல்லைடா, நீ எடுத்ததுனால தான் அப்படின்னா. சரி மச்சான், அப்போ நல்லா எடுத்துட்டோம் போலன்னு நான் போய் பார்க்குறேன், ஏன் லோகோவை கட் பண்ணிட்டான் சார், மூஞ்ச மட்டும் போட்டு வச்சுருக்கிறான். என்னன்னா உங்களை நல்லா எடுத்திருக்காரு, அந்த கேமரா நல்லா எடுத்துருக்கு, அதுக்கெல்லாம் பங்கு போனோம். ஏன் முன்னாடிலாம் 6 தானே வந்தது, அது நம்மளுக்கு தானே. டேக் பண்ணிடுவேன் சார், அவனை டேக் பண்ணிடுவேன். டேக் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்தது. சரி ஓகே, எனிவேர் அவரை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பிடிச்ச விஷயம் ரொம்பவே நல்லா அட்வைஸ் பண்ணுவான் சார். நான் வந்து இப்போ ஏதாவது குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னா நல்லா அட்வைஸ் பண்ணுவான் நீ. ஆனால் அதை அட்வைஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இது இந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் இருக்குது, நீ இதை பார்த்து இப்படி பண்ணணும்னா பண்ணிக்கோ. அதாவது அவன் திணிக்க மாட்டான், அவனோட எந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த விஷயத்தை என்கிட்ட திணிக்க மாட்டான். அது வந்து நீ யோசிச்சுக்கோ, நீ அனலைஸ் பண்ண, நீ பாலை என் கோட்டில் தள்ளிடுவான் எப்போதுமே. எப்போதுமே பண்ணுற மாதிரி பண்ணிட்டு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், கேட்க வேண்டியது கேட்டுக்கோ,
மாறுபாடும் கிடையாது. ஆனா கொஞ்சம் இன்டர்நெட் யூஸ் பண்றதை ரொம்பவே கம்மி பண்ணணும் நான் நினைக்கிறேன். சோஷியல் நெட்வொர்க் சைஸ்ல இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல, அதுல இருக்கிற டைமிங்கையும் அதுல அதை பார்த்து நீ பெருமைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில நாலு பேரும் உன்ன நல்லா சொல்லுவாங்க, வெளியில நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லுறேன். உன்னை பாராட்டுறதை விட மனிதர்கள் உன்னை பாராட்டும், இந்த சமுதாயம் உன்னை பாராட்டும் சொல்றாங்க. சரி, இந்த சபையில அட்ராக்ட் ஆன விஷயமே வந்து நீங்கள் எந்தெந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் நீங்கள் விடாமுயற்சி எடுங்க. கான்ஸ்டன்சி இன் யுவர் ப்ரப்போஸ். உங்கள் வெற்றியின் ரகசியம் என்னென்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, சைடில் வண்டி வருது, ரயில் வருது, கிளி பறக்குது, இதெல்லாம் வேணாம். உங்கள் டார்கெட் எங்கேயும் அதையே குறியாக வச்சுனா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இங்கே இருக்கிற வந்த அந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட அது எனக்கு தெரியுது. நீ டார்கெட்டு எனக்கு முதல்ல பிளேன்போது குற்றமாக இருந்துச்சு, ஏன்னா சைனாவுக்கு போயிட்டு படிக்க வந்தது அப்புறம் இருந்துச்சு. அதுக்கு அது வந்து ஏமாத்தி பதில் சொல்லிக்கல, தப்பு கூட இருக்குது சார் அதில். எனக்கு சூழல், எனக்கு வெஜிடேரியன், நான் அங்கே நான் வெஜிடேரியன் முடியல, வெதரு, ஆனால் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. படிப்புன்னு வரும்போது நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறது முன்னே சொல்லிச்சுல, அதுதான் தன்னிலை உணர்வு. நம்ம என்ன இருக்கோம், நம்ம இருக்கிற நிலமை என்ன, இப்போது இதை நம்ம உணரணும். நான் சொல்லுவேன், ஒரு டைரக்டர் ஆகலாமா, யார்கிட்ட கேட்கணும், உங்களை நீங்களே கேட்டுங்க. என்னால் ஒரு படம் டைரக்ட் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியுமா, வெற்றி படம் கொடுக்க முடியுமான்னு உங்களை ஆயிரம் முறை நீங்கள் கேட்டுனா தான் அதான் சரியான பது. நான் ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது, நான் ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம் ஏன் வரோம், நான் ஏன் டைரக்டர் ஆகிறேன், நான் ஏன் அந்த கதையை தேர்ந்தெடுக்கிறேன், தெளிவாக இருக்கு. அதில் அவங்க தன்னுடைய வீக்னஸையும் ஒரு அண்டர்லைன் சொல்லிட்டாங்க. படிப்புக்காக நான் அப்படிலாம் சொல்லியிருக்கூடாது சார். ஆனாலும் அதுக்கப்புறம் நான் பேசிக்காக பயாலஜி அதை எடுத்து தான் இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் படிக்கிறேன்ட்டு. தமீம் அவரும் வந்து லேஸ்பட்டு வரல, உற்சாகமாக பேசுனீங்க, மற்றவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி பேசுனீங்க. எங்கேயுமே யாரும் நம்முடைய வார்த்தையால் ஒரு எழுத்தால் கூட யாரும் காயப்பட்டக்கூடாதுன்னு பேசுனீங்க. இந்த மாணவ சமுதாயத்தில் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்களாம் பெரிய லெவலில் வரும்போது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் டெஃபினட்டாக நல்லா உழைப்பீங்க. உங்கள் கூட டாக்டீஸில் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் படிக்கணும், மனிதர்களை படிக்கணும், இந்த பசங்க கூட உட்காந்து படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசைலாம் இருக்குதா, டாக்கெட் ஈஸியில் வந்து சொல்லுங்கள். கேட்பரி டெய்ரி மில்க் ஷாட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி. Talk it easy, oh, talk it easy.